வணக்கம் நேயர்களே, நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு ரொம்பவே முக்கியமான பதிவு தான். வருகின்ற ஆடி அமாவாசை தினத்தில் மூன்று தவறுகளை கட்டாயமாக அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடாது, அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போறேன். ஸோ அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பொழுதுதான் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்றதை உங்களால் தெரிஞ்சுக்கவும் முடியும். அதே போல் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று தவறுகளை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, இந்த தவறையும் செய்யாமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு அன்றைய தினத்தில் நீங்கள் தர்ப்பணத்தையும் கொடுக்கலாம். ரொம்ப சிறப்பான ஒரு நாள் வருகிறது, ஆடி அமாவாசை வருகிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், விநாய புண்ணிய காலத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்பவுமே விசேஷமானது. அதுலேயுமே உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையானது ரொம்பவுமே விசேஷமான ஒரு நாள். இந்த ஆண்டு ஆடி மாதத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அமாவாசைகள் வந்துள்ளன. அதில் முதல் அமாவாசை ஆடி முதல் நாளன்றே வந்துள்ளன, அந்த நாள் முடிந்தது. இப்போ இரண்டாவது அமாவாசையாக 16/8/2023 புதன்கிழமை அன்று வருகிறது. இந்த அமாவாசையும் இரண்டு நாட்களில் வந்து சொல்லப்படுறாங்க, செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் இந்த அமாவாசையானது இருக்கிறது. இந்த இரண்டு நாட்களில் எந்த நாட்கள் வந்து அமாவாசை திதி வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதன்கிழமை அன்று உங்களுடைய முன்னோர்களுக்கு திதியை கொடுக்கலாம். அந்த செவ்வாய்க்கிழமை வந்து திதி ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியங்கள் கிடையாது. முழுமையாக புதன்கிழமை என்று தான் இந்த அமாவாசையானது குறிப்பிடப்படுகிறது. அதனால் நீங்கள் புதன்கிழமை என்று உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணத்தை கொடுத்துடுங்க. இந்த அமாவாசை திதியானது எப்போ ஆரம்பித்து எப்போ முடிவடைகிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலை 10:55 இருந்து, அதே போல் மறுநாள் புதன்கிழமை மாலை 3:55 வரை வந்து இந்த திதியானது உள்ளது. இந்த திதியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே காலை நேரத்தில் 6 மணியில் இருந்து 1 மணிக்குள்ளார நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு எப்பொழுதுமே தர்ப்பணத்தை வந்து கொடுத்துடணும். ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த மூன்று அமாவாசைகளுமே மிகவுமே சிறப்பான ஒரு நாள். இந்த நாளை நீங்கள் எப்பொழுதுமே வந்து தவற விடக்கூடாது. அதே போல் நீங்கள் மாதம் மாதமே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணத்தை கொடுப்பீங்க. இருந்தாலும் ஒரு சிலர் இன்றைய காலத்திலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தர்ப்பணம் கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கட்டாயமாக இந்த மூன்று நாளையும் நீங்கள் தவற விட்டுறாதீங்க. தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, அதாவது வருகின்ற இந்த ஆடி அமாவாசைனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்ப்பணத்தை கட்டாயம் கொடுத்துடுங்க. மற்ற அமாவாசைகளில் நீங்கள் தர்ப்பணத்தை கொடுக்கவில்லைனா கூட பரவாயில்ல, இல்லை கொடுக்க மறந்துட்டீங்கனாலும் சரி, உங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சரி, ஆனால் இந்த மூன்று மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு கட்டாயம் தர்ப்பணம் கொடுக்கணும். இந்த ஆடி அமாவாசை நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற நாள்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய 16 என்று புதன்கிழமை என்று இந்த ஆடி அமாவாசை வருகிறது. இந்த நாளை தான் வந்து குறிப்பிடுறாங்க. அமாவாசை தினங்களில் செய்யக்கூடிய விஷயங்களை இந்த ஆடி அமாவாசை நாளிலே வந்து செய்யலாம். தர்ப்பணம் செய்வது, பெரியோர்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்வது, மூதாதையர்களுக்கெல்லாம் காலம் சென்றவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, எல்லோருக்குமே இந்த பழக்கம் இருக்குன்னு வந்து சொல்ல முடியாது. ஆற்றங்கரைக்கு சென்று கடற்கரைக்கு சென்று இந்த தர்ப்பணங்கள்லாம் வந்து கொடுப்பாங்கன்னு வந்து சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறவங்க வந்து காலையிலே உபவாசம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படையல் எல்லாம் போட்டு சாமி கும்பிடுவாங்க. இந்த பழக்கம் இல்லாதவர்கள் குறைந்தபட்சம் இந்த ஆடி அமாவாசை தினத்திலாவது உங்களுடைய வீட்டிலேயே உங்களுடைய முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா, அன்றைய தினத்தில் உங்களுடைய வீட்டில் அசைவத்திற்கு இடமே கொடுக்கக்கூடாது, அந்த பேச்சுக்கு இடமாகவே கூட இருக்கக்கூடாது. இப்போதான் உங்களுடைய வீட்டில் நீங்கள் தவிர்த்துக்கிறீங்க. முக்கியமாக அன்னைக்கு செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தானம் அதிகமாக அன்றைய தினத்தில் நீங்கள் கொடுக்கணும். ஆடி அமாவாசை தினத்தில் அதிகமாக தானம் நீங்கள் செய்யணும். அன்றைய தினத்தில் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, கோயிலில் போயிட்டு 4 பேர்த்துக்கு அன்னதானம் செய்கிறீங்க அப்படின்னா, அந்த தானம் வீணாகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினருக்கு நீங்கள், ஏழை எளியவர்களுக்கு, அதுவும் முக்கியமாக ரொம்பவுமே இல்லாதவர்களுக்கு இந்த அன்னதானத்தை நீங்கள் கொடுக்கணும். அமாவாசை திதியில், அதாவது ஆடி அமாவாசை திதியில எப்படியாவது உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. ஆடி மாதம் என்றாலே அம்பியை வழிபடுவதற்கு உரிய மாதம்னே சொல்லுவாங்க. அது
அதிலும் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை தினங்களில் ரொம்பவுமே சிறப்பாக வந்து அபிஷேகங்கள், ஆராதனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் அன்றைய தினத்தில் மிக சிறப்பாகவே வந்து நடைபெறும். இதிலேயே நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை போவதை விட அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்பதை விட இந்த ஆடி அமாவாசை தினத்திலே நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்திற்கு சென்று வந்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு சிறப்பான விஷயங்க. இந்த நாளை நீங்கள் தவற விடாதீங்க. இந்த நாளில் உங்களுடைய குலதெய்வத்திற்கு சென்று வாருங்கள். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு செய்வதற்கு அமாவாசை திதியும் பௌர்ணமி திதியும் ரொம்பவுமே சிறப்பானது. இந்த நாளில் நீங்கள் கட்டாயம் வந்து சித்தர்களுடைய வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி வீட்டில் படையல் போட முடியாதவங்க, தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க, உங்களுடைய வீட்டில் அந்த சூழ்நிலைகள் இல்லை, நாங்கள் வெளியில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எங்கேயாவது கோசாலைகள் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அந்த கோசாலைக்கு சென்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் நீங்கள் பச்சை பில்லு அல்லது அகத்திக்கீரை, வாழைப்பழம் இந்த மாதிரி நீங்கள் கோவிற்கு வாங்கி கொடுக்கலாம். அங்கே எங்கேயும் கோசாலை இல்லை, பக்கத்தில் எங்கேயாவது வந்து மாடு பராமரிப்பு வந்து வச்சுருக்கக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு கூட நீங்கள் கோவிற்கு பச்சை பில் அல்லது அகத்திக்கீரை, அப்படி இல்லைன்னா மிகவும் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த எள்ளு புண்ணாக்கை கூட நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம். எல்லாமே உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். இருக்கக்கூடிய இடத்துல இந்த பொருட்கள்லாம் வந்து கிடைக்காது, அதுக்காக நம்ம வந்து அலைய முடியாது அப்படின்னு சொல்றவங்க அட்லீஸ்ட் ரெண்டு வாழைப்பழத்தையாவது நீங்கள் அந்த தினத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோவிற்கு வாங்கி கொடுக்கணும். இது ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயம், இதை மறக்க கூடாத ஒரு விஷயம். உங்களுடைய முன்னோர்களுக்கு தவறாமல் தர்ப்பணத்தை நீங்கள் கொடுத்துடுங்க. இந்த ஆடி அமாவாசையில் வரக்கூடிய முதல் அமாவாசையை தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா இரண்டாவது அமாவாசையிலாவது உங்களுடைய முன்னோர்களுக்கு தவறாமல் தர்ப்பணத்தை கொடுத்துடுங்க. இந்த கடனை தீர்க்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கின கடன் வந்து தீர மாட்டிக்குது அப்படின்னு சொல்றவங்க, சிறிதளவு கூட எங்களால அந்த கடனை அடைக்க முடியலன்னு சொல்றவங்க, ஆடி அமாவாசை திதியில் ஒரு பகுதி அசல வந்து நீங்க கொடுத்துடுங்க. அசலை மட்டும்தான் கொடுக்கணும், வட்டி கிடையாது. அதுவும் செவ்வாய் ஹோரையை பார்த்து அசல ஒரு பாதியை நீங்க கொடுத்துடுங்க, வட்டி கிடையாது. அதாவது வட்டி கொடுக்கணும், அசலை ஃபர்ஸ்ட் கொடுத்துடுங்க, அதற்கப்புறமா அதற்கான வட்டியே நீங்க கொடுத்துடுங்க. நீங்க பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். செவ்வாய் ஹோரையில பார்த்து செய்யறதுனால இந்த கடன் அடைக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்படி அந்த அசலை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் அடைஞ்சிருச்சுன்ற மாதிரியே நீங்க நினைச்சுக்கலாம், நிம்மதியாகவும் வாழலாம். சோடச கலை நேரம்னு நம்ம வந்து சொல்லுவோம், அது ரொம்பவுமே சிறப்பானது. அந்த நேரத்துல திருமூர்த்தி பகவானை நினைத்து கொண்டு அசைக்க முடியாத நிலையில இருந்து ஒரு நம்பிக்கையான வேண்டுதலை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, காவல் தெய்வங்களுக்கு நீங்கள் பூஜைகளை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதற்கு உகந்த ஒரு நாள் ஆடி அமாவாசை. அதுல ஒரு குறிப்பிட்ட நேரம்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசை இதுதான். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆற்றங்கரையில் நீராடுவது இன்னுமே வந்து சிறப்பானது. உங்களுடைய முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறீங்க, படையல் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் போடக்கூடாது. இன்றைய தினத்தில் வந்து காகத்திற்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த உணவு வந்து தயிரில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு கலந்த உணவாக தான் நீங்கள் வைக்கணும், அது ரொம்பவுமே சிறப்பானது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.